காக்கும் மகம்படி தொழில்மை பூண்டு நம் குருமரவர்க்கெல்லாம் குருநாதனாகிய பகலோன் மதிநீரு திண்ணிய சிந்திதம் தென்னம் மாமே திருச்சிற்றம்பலம் வான்முகில் வாழாது வேக மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறையில்லாது உயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கன் ஓங்க நற்றளம் வேள்வி மல்க மேன்மை கொள் விளங்குக சைவ நிதி உலகம் எல்லாம் திருச்சிற்றம்பலம் இயக்குனர் குலதெய்வமே போற்றி தயாரிப்பாளர்கள் குலதெய்வமே போற்றி வந்திருக்கும் அனைவருடைய குலதெய்வமே போற்றி போற்றி இந்த பட பூஜை வெற்றியோடு தொடங்கி வெற்றி நடை போட வேண்டும் என்று எல்லாம் அல்ல எம்பெருமான் ஈசனை வேண்டுகிறேன் சிவாய நம திருச்சிற்றம்பலம் புரட்சி தலைவர் ஐயா அவருடைய பேரன் மாசற்ற மாணிக்கம் உச்ச புகழடைந்த உச்ச நட்சத்திரம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய வம்சாவளி பேரன் ஜூனியர் எம்ஜிஆர் ராமச்சந்திரன் அவர்கள் இந்த படத்தினுடைய கதாநாயகனாக நடிக்கிறார். அவருடைய இல்லத்தில் அவர் வாழ்ந்த இந்த எம்ஜிஆர் ஐயாவுடைய தோட்டத்தில் பிறந்து வளர்ந்தவர் அவர் ஓடி ஆடி விளையாடிய ஒரு புகழ்மிக்க இடம் அந்த இடத்துல பூஜை கங்கை கொண்டான் படத்தினுடைய பூஜை நடைபெறுவது இது நான் பெற்ற பாக்கியம். இதுவே எங்கள் கங்கை கொண்டான் படத்துக்கு பெரிய வெற்றி. இந்த மாபெரும் இடத்தில் மாபெரும் சபையில் நடந்து வந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் அங்கள் மன்னவணி என்று எங்கள் ஐயா புரட்சி தலைவர் ஐயா எம்ஜிஆர் அவர்கள் வாழ்ந்த இந்த பூமி அந்த அப்பேற்பட்ட இந்த பூமியிலே இவ்வளவு பெரிய தலைவர்கள் வந்து எங்கள் கதாநாயகனும் என்னையும் வாழ்த்துகின்ற பொழுது இது இதை விட எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம் எதுவும் இருக்காது. உங்க வந்திருந்த அனைவருமே நான் வரவேற்கிறேன். நிறைய பேர் சொன்னாங்க பெரிய கதாநாயகன் வரல பெரிய கதாநாயகி வரல புகழ் பெற்றவர்களெல்லாம் நீங்க அடங்கினாங்க. தலைவர் புரட்சி தலைவர் வாழ்ந்த இடத்தை விடவா புகழ் நமக்கு வேணும். நான் ரெண்டு நடிகர்கிட்ட கேட்டேன் அது அரசியல் சொன்னாங்க. நான் ஒரே வார்த்தை சொன்னேன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் விடவா புகழ் அப்பேற்பட்ட புகழ் உள்ள இடத்துல நம்ம பூஜை நடத்துறதே நம்ம பெரிய புகழ். ஐயா வாழ்ந்த அந்த பூமியில அவருடைய பேர் அந்த படத்துல கதாநாயகன் அவருடைய தாயார் அம்மா ஆசீர்வாதத்தோட இந்த விழா தொடங்கி சீரும் சிறப்போட ஐயா விஜயகுமார் ஐயா ஐயா அவர்கள் வருகை தந்தது மிகச்சிறப்பு. ஐயா மதியழகன் யாதவ் ஐயா துபாய் நாட்டிலிருந்து வந்து நமக்காக வந்து இந்த ஆடியோ லஞ்சை துபாயில் நடத்த போறாரு. அதுக்காகவே அவர் வந்து இந்த விழாவை சிறப்பிக்கிறார். எல்லாமே எம்ஜிஆருக்கு கிடைச்ச எம்ஜிஆர் பேரனுக்கு கிடைச்ச புகழ். ரெண்டாவதுதான் நாங்கள் சொல்லணும் நாங்கள் இந்த கதாநாயகன் கங்கை கொண்டான் படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆளை ஒரு பெரிய ஆளை தேடிக்கிட்டு இருந்தோம். அப்பதான் நாங்க ஐயா மேல ஒன்ற பாசம் எம்ஜிஆர் ஐயா வந்து வாழ்ந்த பூமி அவர் ஏழைகளுக்கே வாழ்ந்தவர் ஏழைகளுடைய அவருடைய படங்களை பூரா எளிமையை காட்டியவர் நல்ல நல்லதை செய்ய வேண்டும் என்று எப்போதுமே நல்ல கருத்துக்கள் உள்ள புரட்சி தலைவருடைய பாடல்கள் இதெல்லாம் நம்ம ஏழை எளியோர் எங்களை போன்ற இளைஞர்களை ஊக்கப்படுத்திய அந்த இடம். அது போன்ற ஜூனியர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவர் ஐயா எப்படி ஏழை இளைஞர்கள் அனை அரவணைத்து பழகுவார் அது போன்ற இயல்பாவே அவர் ஒரு யதார்த்தமான கதாநாயகன். அவர் ஒரு மூணு படங்கள் நடிச்சிருக்கிறார். இந்த படத்துல அவர் வந்து கங்கையை கொண்டான ஒரு பெரிய மாஸ் கதாநாயகனை கொண்டு வரணும். தமிழக மக்களை போட்டு எம்ஜிஆர் ஐயா போல புரட்சி தலைவர் எப்படி புகழ் பெற்றாரோ அதே போல எங்கள் ஜூனியர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் மாபெரும் உச்ச நட்சத்திரமா நிச்சயம் ஆவாரு. அதுக்கு தென் மாவட்டத்திலிருந்து அந்த எம்ஜிஆர் பேரனை பார்க்கறதுக்கு அவர் கூட்ட ரசிகர்கள் வந்திருக்காங்க. அதனால இப்ப இந்த வந்த ரசிகர்கள்லாம் எனக்கா வண்டி வந்தது உறவினர்கள் நண்பர்களா இருந்தாலும் எம்ஜிஆர் ஐயா பூமியில நடக்குது ராமாவரம் தோட்டத்தில் இருக்கு அவர் இல்லத்துல இருந்து நாங்க தென் மாவட்டத்தில் ஆதி இசை அந்த கல்யாண குத்து நீங்க கேட்டிருப்பீங்க அந்த இசை அடிச்சு அவரை வந்து ஒரு ராஜ தோரணையில் நாங்கள் கூட்டு வரோம்னா அந்த புகழ்மக்கு புகழ் பெற்ற இந்த எம்ஜிஆருடைய இடம் தலைவர் ஐயா வாழ்ந்த இடம் அவருக்கு வந்து ஜாதி மதம் பார்க்காம அனைத்து ஏழை எளியவர்களுக்காக வேண்டி வாழ்ந்து ஒரு பெரிய சரித்திரம் படைத்திருக்கிறார். அந்த சரித்திரம் புகழ் வாய்ந்த இந்த இடத்துல இந்த கங்கை கொண்டான் படம் நடப்பது எந்த திரைப்பட இயக்குநருக்கும் கிடைக்காத வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதுவே நான் மாபெரும் வெற்றி கங்கை கொண்டான் பெரிய வெற்றி. ஆகவே வந்திருக்க அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கும் எனது அன்பு உங்களுடைய அன்பு ஆதரவு எங்களுக்கு தொடர்ந்து இந்த வர முடிய வரை கொடுக்கணும். நாங்கள் 22 ஷூட் கிளம்புறோம் ஒரே செட்டில் அந்த ஷூட்டிங்கை முடிக்கிறோம். இதுக்கு நம்ம பிஆர்பி ராஜா அதே மாதிரி இன்னொரு சொல்கிறேன் நம்ம மூர்த்தி தேவர் அண்ணன் மதிப்புக்குரிய தென் மாவட்ட தலைவர் மூர்த்தி தேவர் ஐயா அவர்கள் இதில் வந்து தலைமை தாங்குறாரு. அவரும் ஒரு சிறப்பான தோட்டத்தில் இந்த படத்தில் நடிக்கிறாரு. அது போன்ற பிஆர்பி ராஜா அவர்கள் அதுபோல் நம்ம வில்லன் குற்றாலம் நம்ம அருமேஸ்வர வேலாயுத பாண்டியன் அவர்கள் இது அறிமுகமா இருந்தாலும் இவங்கெல்லாம் பயிற்சி பெற்றிருக்காங்க. முதல்ல முயற்சி முக்கியம் கிடையாது பயிற்சி பெற்ற பின் முயற்சி செய்ய வெற்றி அடைவார். முயற்சி நம்ம தோல்வி அடைஞ்சிருவோம். நிறைய பயிற்சி பெறணும். எம்ஜிஆர் ஐயா சிவாஜி மாபெரும் வெற்றி பெற்றிருக்காங்கன்னா 30 நாடகத்துல பெரிய பயிற்சி பெற்றிருக்காங்க 30. அதே மாதிரி நீங்க பயிற்சி இருந்தா மட்டும்தான் நம்ம முயற்சி வெற்றி அடையும். அதனால நாங்கள் 30 நான் 14 வயசுல கதை எழுத தொடங்கினேன். இப்ப நான் 30 இதுல நாடகம் சீரியல் சினிமா
முன்னாடி குடால்ஸ் இது என்னோட இரண்டாவது படம். அதனால இந்த படத்தை வெற்றி பெற தமிழக மக்கள் அனைவரும் புரட்சி தலைவர் ஐயாக்கு எப்படி ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி எங்கள் ஜூனியர் எம்ஜிஆர் ராமச்சந்திரனுக்கு ஆதரவு கொடுத்து மாபெரும் வெற்றி அடைய நீங்கள் அனைவரும் துணை புரியணும். இறைவனை வேண்டுகிறேன். ஐயா எம்ஜிஆர் ஐயா வணங்குறேன். இப்பொழுது அவங்களுடைய கதாநாயகனுடைய தாயார் அம்மா அவர்கள் இந்த குத்துவலை கேட்டுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து இரண்டாவது பிரதான ஐயா அவர்களுக்கு ஐயா அவர்கள் மாலை அனுப்பு. ஹலோ
அடுத்து கேமராமேன் பாலா ரோசியா அவர்களுக்கு மாலை வழங்கப்படுகிறது. பாலா ரோசியா, எடிட்டர் விஜய், இருவரும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். கேமராமேன் பாலா ரோசியா அவர்களுக்கு அடுத்து எடிட்டர் விஜய் அவர்களுக்கு திரைப்பட இயக்குனர் எஸ் கே உதயன் அவர்களுக்கு துபாய் நாட்டு தமிழர் சங்க தலைவர் அவர்கள் மாலை அணிவிப்பார். துபாய் நாட்டு இப்பொழுது நமது இணைய தயாரிப்பாளர் நவீன் தேவர் அவர்களுக்கு இந்த மலர் மாலை பிஆர்பி ராஜா அவர்களுக்கு போடுகிறார். அடுத்து இப்பொழுது துபாய் நாட்டு தமிழர் சங்க தலைவர் மதியழகன் யாதவ் அவர்களுக்கு பிஆர்பி ராஜா அவர்கள் மலர் மாலை வழங்குவார். இப்பொழுது கோகுல்ராஜ், எனது அருமை பங்காளி கலைஞர் தாமோதரன் அவர்களுடைய உடன்பரவா சகோதரர், அண்ணன் வெள்ளப்பாட்டியன் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அப்புறம் இதுக்கு போன வாஞ்சிபுரி வந்திருக்காரு. தயாரிப்பாளர் வி சி கணேசன் அவர்களுக்கு வெள்ளப்பாண்டியன் அவர்கள் மாலை அணிவிப்பார். வேலாயுத பாண்டியன் அவர்களுக்கு பிஆர்பி ராஜா அவர்களுக்கு கதாநாயகன் அவர்கள் மாலை அணிவிப்பார். பிஆர்பி முத்துமலை ஜமீன், அண்ணன் தொழிலதிபர் கண்ணன் அவர்களுக்கு தயாரிப்பாளர் மாலை அணிவிப்பார். தயாரிப்பாளர் தேசிய தலைவருடைய தயாரிப்பாளர் சௌத்ரி அண்ணன் அவர்களுக்கு இப்பொழுது இங்கு கங்கை கொண்டான் படத்தினுடைய கதாநாயகன் மாலை அணிவிப்பார். புலவஞ்சி போஸ் அண்ணன் அவர்களுக்கு கதாநாயகன் அவர்கள் மாலை அணிவிப்பார். எங்களுக்கு ரொம்ப சிறப்பு. ஏஆர்கே ராஜாராஜா அவர்கள் திரையுலகத்தில் 30 ஆண்டு பயணிக்கிறாரு. பல திரைப்படங்களோட எடுத்து அவர் டப்பிங்ல நிறைய டப்பிங் தெலுங்கு ஹிந்தி ரைட்ஸ் எல்லாம் வாங்கக்கூடியவர்.
அப்புறம் இந்த இந்த புத்தகம் நம்ம கதாநாயகன் எம்ஜிஆர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னாக்க ஜூனியர் எம்ஜிஆர் அவர்களுக்கு. சரியா சொன்னீங்க. இது வந்து சூட்டி மகிழ்வோம் தமிழ் பெயர்கள், தூய தமிழ் பெயர்கள். நம்ம என்னன்னா தமிழர்களாக அடையாளப்படுத்தப்படுறோமே தவிர நம்மளுடைய பெயர்கள் தமிழா இல்லை. அதனால இனி வரும் காலங்களில் வந்து பொதுவாக வந்து பாண்டியர்களை சொல்லுவாங்க, சேர சோழ பாண்டிய மன்னர்களில் அவங்களுடைய குடும்ப பெயர்கள் எப்போவுமே தூய தமிழில் தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஏதோ ஒரு காலத்தில் எல்லாமே மாறி போயிடுச்சு. தமிழர்கள் தமிழர்களை அடையாளப்படுத்துறதுக்கு இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய இந்த புத்தகத்தை வாங்கிக்கோங்க. இதை வந்து விஐடி வேந்தர் ஐயா விஸ்வநாதன் ஐயா அவர்கள், கல்வி விஸ்வநாதன் ஐயா அவர்கள் வந்து இதுக்காக நிறைய பணம் பொருள் உதவி செஞ்சு இதை தொகுத்துருக்காங்க. இதை நம்ம ஹீரோ கொடுக்கறதுல நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். உதயன் சாரோட படத்துக்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுப்போம். அவருடைய எல்லா வகையான வியாபாரத்திலையும் நாங்கள் துணையாக இருப்போம். என்ன முடியுதோ அதை நாங்கள் அவங்களுக்கு நிச்சயமாக செய்வோம். அவர் நம்ம தயாரிப்பாளர் பாஸ்கல் சார் அவரும் எங்களுடைய நீண்ட நாள் நண்பர். அதனால் நிச்சயமாக அவங்களுக்கு நாங்கள் எப்பவும் துணையாக இருப்போம். நன்றி வணக்கம். கங்கை கொண்டான் படக்குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். தயாரிப்பாளரோ டிஸ்ட்ரிபியூட்டர் இவங்களாம் மிகப்பெரிய ஜாம்புவான்கள். நம்ம அண்ணன் தம்பி என்னுடைய அருமை தம்பி சித்தி பையன் ஐயப்பனை எடுத்துக்கணுங்க. வாங்க ஐயப்பன் ராஜானால 30 வருஷம் ஒரு 500-600க்கும் மேற்பட்ட படங்களை வாங்கி கஷ்டப்படுற ப்ரொடியூசர்களாம் அந்த டப்பிங்கு முன்னாடி பணத்தை கொடுத்து உதவி பண்ணியிருக்காங்க. டப்பிங் மட்டும் இல்லை, தொலைக்காட்சி உரிமை, இப்போ வந்திருக்கக்கூடிய ஓடிடி, ஓவர்சீஸ் எல்லா உரிமைகளையும் நாங்கள் வாங்குவோம். ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருக்கோம். இப்போ கூட நம்ம இயக்குனர் வி சேகர் ஐயா அவர்களுடைய மொட்டை மொத்த படத்தையும் நாங்கள் வாங்கியிருக்கோம் வரலட்சுமி பேரில். நிறைய வாங்குவோம், அந்த மாதிரி நல்ல படங்களாக இருந்தால் நிச்சயமாக வந்து வாங்குவோம். உதயன் சாருக்கும் பாஸ்கல் தேவராஜ் சார் அவர்களுக்கும் நாங்கள் எப்போதுமே துணையாக இருப்போம். தம்பி ஐயப்பன் ஒரு 40-50 படங்கள் தயாரிச்சிருக்காரு. அவருக்கு நானும் உறுதுணையாக இருந்திருக்கேன், எனக்கு அவர் உறுதுணையாக இருந்திருக்காரு. உங்கள் படம் அரசி படம் மாபெரும் வெற்றி அடைட்டோம். அண்ணன் படம் இப்போ ஆடியோ லான்ச் முடிஞ்சு இப்போ ரிலீஸ் பண்ண போறாரு. நம்ம கங்கை கொண்டா சார் படம் வரலட்சுமி மேடம் தயாரிப்பாளர் இந்த படம் தயாரிக்க இந்த படம் வெற்றி பெற நாங்கள் கங்கை கொண்டான் படக்குழு சார்பாக வாழ்த்துக்கிறோம். இப்பொழுது நடிகர் சுகுமார் அருமை மதிப்புக்குரிய அண்ணன் சார் ஃப்ரெண்ட்ல உட்காரு சார். இப்போது படத்தினுடைய கதாநாயகன் அவர்கள் பேசுவார்கள். நல்லா மாட்டி விட்டது பக்கவா இருக்கு. வணக்கம். இன்னைக்கு வந்து இந்த படத்துக்கு வந்து கதாநாயகனா போட்டிருக்காரு உதயன். ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. இந்த படத்தை வந்து இன்னும் மாபெரும் வெற்றி பெற செய்யறதுக்கு அண்ட் லாஸ்ட் லைக் மீடியா சப்போர்ட் இல்லாம நாங்க எங்கேயுமே கிடையாது. ஸோ மீடியா இல்லாம எந்த படமுமே கிடையாது. ஸோ நீங்க தான் எங்களை வந்து மக்களுக்கு கொண்டு சேர்க்கிற ஒரு கருவியா இருக்கீங்க அண்ட் உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் முக்கியமா தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் இந்த படத்துல வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்டான ஜானர் அண்ட் டிஃப்ரெண்டான ஸ்டோரி.
ஸோ இதில் நடிக்கிறதுக்கு நிச்சயமாக நான் ஸ்டோரி கேட்டோடனே நான் வந்து அண்ணகிட்ட வந்து உடனே ஓகே சொன்னேன். ஏன்னா கதை அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அண்ட் இப்போ பூஜை வரைக்கும் வந்திருக்கு, அடுத்த 22nd நாங்கள் வந்து ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறோம். திருநெல்வேலி, குற்றாலம், மதுரை, ஸோ ஒரே ஷெட்யூலில் வந்து முடிக்க போகிறோம். அண்ட் மியூசிக் டைரக்டர் ரெண்டு பாட்டு போட்டு முடிச்சிருக்காங்க, ரெண்டு பாட்டுமே சூப்பராக இருக்குது. அண்ட் எங்கள் கேமராமேன், எங்கள் படத்தோட தூண், அவர் தான் வந்து இந்த படத்தோட கேமராமேன், பாலா பாலகுசையா. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆல் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அதுக்கப்புறம் இது பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா நாங்கள் இங்கே ஸ்டேஜில் இருந்தாலும் அவங்க வந்து பின்னாடி ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் இன்னொன்று வந்து எங்கள் ரெண்டு ஹீரோயின்ஸ், ஸோ ரொம்ப காலமாக தேடி தேடி அண்ணா வந்து நிறைய ஃபோட்டோஸ்லாம் அமிச்சு நிறைய ஆராய்ஞ்சு எல்லாத்தையும் ஜல்லடை பண்ணி ரெண்டு பேரும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். இந்த படத்து மூலமாக இன்னும் நிறைய படங்கள் அவங்களுக்கு வந்து கிடைக்க வாழ்த்துக்கள். அண்ட் எல்லாருக்குமே நன்றி, தேங்க்யூ ஸோ மச். படத்தினுடைய ஹீரோயின் அவர்கள் தெய்வீக திருமகன் பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவினுடைய ஐயாவின் ஆசை இந்த திரைக்காவியத்தினுடைய முதல் செங்கலை இன்றைய தினத்திலே எடுத்து வைப்பதற்காக, ஏழை எளிய மக்களுக்காக வாழ்ந்த மறைந்த தமிழர்களுடைய ஒரு அடையாளமாய் திகழ்ந்த புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய இந்த மண்ணிலே அந்த குடும்பத்தினுடைய வாரிசாக மற்றும் வரக்கூடிய காலங்களிலே அவர் ஒரு தமிழகத்திலே ஒரு அடையாளப்படுத்துவதற்கான ஒரு சிறந்த திரைக்காவியத்தில் எம்ஜிஆர் அவர்களுடைய வாரிசு, எங்கள் திரைக்காவியத்தினுடைய கங்கை கொண்டான் திரைப்படத்தினுடைய கதாநாயகன் அவர்களுக்கு இந்த வேளையிலே எங்கள் சமூக பெரியவர்கள் சார்பாக நான் வாழ்த்துக்களையும் நன்றியும் கூறிக்கொள்கிறேன். மற்றும் இந்த கங்கை கொண்டான் திரைப்படப்பிலே என்னுடைய அன்பு சகோதரர் திரு உதயன் அவர்கள், அவருடைய போராட்டம் நீண்ட நாள் போராட்டம், அந்த போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றியான நாள் தான் இன்று. எல்லாராலும் நேசிக்கப்படக்கூடிய ஒரு நபர், எல்லாராலையும் போற்றப்படக்கூடிய ஒரு நபர். அவர் அந்த இடத்துல 10 நிமிஷம் வந்தாலே நமக்குள்ள கவலையை போக்கிட்டு போயிடுவார். அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான ஒரு தயாரிப்பாளர். அவருடைய படைப்பிலே இந்த கங்கை கொண்டான் படம் நிச்சயம் வெற்றி பெறும். அதற்கு தென் மாவட்டத்திலே, குறிப்பாக தென் மாவட்ட பகுதியிலே பகுதி மக்களினுடைய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் இந்த படம் அமைய உள்ளது. இந்த படத்தில் எனக்கு தாய் மாமன் கேரக்டர் கொடுத்துருக்காரு. அது எதனாலன்னா, ஒரு முறை ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் தாய் மாமனுடைய அந்த விளக்கத்தை நான் கொடுத்தேன். அது தமிழகம் முழுவதும் பலதரப்பட்ட மக்களிடையே அது பெரிய விஷயமாக சேர்ந்தது. அதை பார்த்துட்டு என்னை பிடிச்சவர் தான் அப்போ. இன்னைய வரைக்கும் அவர் ஒரு 2 ஆண்டு காலமாக என்னை திரைத்துறையில் எனக்கு ஒரு பெரிய ஆர்வம் கிடையாது. இந்த படத்திலே என்னுடைய அன்பு சகோதரர் திரு உதயனுக்காக மட்டுமே இந்த படத்தில் நான் நடிக்கிறேன். மற்றும் இந்த படத்தை இயக்கவிருக்கும் அன்பு சகோதரருக்கு, இந்த படத்தினுடைய ப்ரொடியூசருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தென்பகுதியிலே எங்களுடைய முக்குளத்து சமூகத்தினரை நம்பி வந்தவர் வாழ்ந்தார் தான் வரலாறு உண்டு. அந்த வரலாறை நாங்கள் நீட்டித்து உங்கள் திரைக்காவியத்தை மிகப்பெரிய வெற்றியடைய செய்வோம். இந்த திரைப்படத்தில் நடிக்க உள்ள அனைத்து டெக்னீஷியன்ஸ்,